வணக்கம் மக்களே, தமிழக பெண்களே, மாதம் 1000 ரூபாய் புதிய ஏடிஎம் கார்டுகள் வெளியீடு, தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியலுடைய உண்மையான தகவலுடன் கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகளிருக்கான மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களின் வங்கிக் கணக்கில் வந்து 1000 ரூபா பணமானது ஏற்றப்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்திலிருந்து தான் நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசின் சார்பாக தகவலும் கொடுத்திருந்தார். ஆனால் நமது முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன அறிவிப்பு கொடுத்தார் அப்படின்னா 15ஆம் தேதி சாயங்காலம், அதாவது மாலை 5 மணிக்குள்ள அனைவரின் வங்கிக் கணக்கிலும், அதுவும் குறிப்பா சொல்ல போன அப்படின்னா தகுதியுடைய பெண்களுடைய வங்கிக் கணக்கில் மாதம் 1000 ரூபாய் பணமானது ஏற்றப்பட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான உத்தரவு போறார். அதன் பேர்ல தான் பாத்தீங்கன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி 10 பைசா 1 ரூபா இந்த மாதிரி வந்து வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் நேற்றைய தினம் காலையில் இருந்து அந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் பணமானது போடப்பட்டுருச்சு அப்படிங்கிற தகவல் வெளிவந்துகிட்டே இருந்துச்சு. நண்பா, அது உண்மையா போய்யா அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றைய தினம் காலையில 10 மணியிலிருந்து நேற்று இரவு ஃபுல் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா பணமானது ஏற்றப்பட்டு, மீதம் இருக்கிற நபர்களுக்கு இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா பணமானது ஏற்றப்பட்டு வருது. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள அனைவரின் வங்கிக் கணக்கிலும் பணமானது ஏற்றப்பட்டு முடிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு நண்பா. ஆக மொத்தம் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா 90% நபர்களுக்கு வங்கிக் கணக்கில் பணமானது ஏற்றப்பட்டு முடிச்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 10% நபர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பணமானது ஏறிடும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக தற்போது அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல், இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குவோருக்கு புதிய ஏடிஎம் கார்டுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதன்படி தற்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு புதிய ஏடிஎம் கார்டுகள் அச்சடிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் 1,06,50,000 நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அனைவருக்குமே இந்த ஏடிஎம் கார்டு கொடுக்க போறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த கூட்டுறவுத்துறையில வங்கியில் வந்து வங்கி கணக்கு தொடங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏடிஎம் கார்டானது கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு நண்பா. அதாவது இந்த ஏடிஎம் கார்டை பொறுத்த வரைக்கும் கீழே பெண்களுடைய பணம், கையில 1000 ரூபாய் பணம் வச்சிருக்க மாதிரி, மேல கலைஞருடைய பேரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு போட்டு நமது ஏடிஎம் கார்டு எப்படி இருக்கும், அதே மாதிரி கோல்டன் கலர்ல, இந்த விசா கார்டுல எப்படி இருக்கும் அந்த மாதிரி கோல்டன் கலர்ல வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஏடிஎம் கார்டை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறையில் வங்கி கணக்கு வைத்திருக்கும் நபர்களுக்கு மட்டும் முதல் கட்டமாக கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக விரிவுபடுத்தலாமா இல்ல வேணாமா அப்படிங்கறத ஆலோசனை பண்ணி தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக ஒரு அதிரடியான அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு நண்பா. ஆகமத்துல பிரத்யேகமான ஏடிஎம் கார்டுகள், அதே போல சொன்ன டயத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அனைவரின் வங்கிக் கணக்கிலும் 1000 ரூபாய் பணம். அது மட்டும் இல்லாம இந்த விடுபட்ட நபர்களுக்கு என்று தனியா ஒரு நடைமுறையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது வந்து மெசேஜ் வரும், மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் 30 நாட்கள் கால அவகாசம், அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்களை சொல்லி நடக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பூரா முடிச்சு வச்சிடறாங்க தமிழக அரசு அப்படின்னு தற்போது பொதுமக்கள் பாத்தீங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த மாதம் பணமானது வந்துருச்சு, அடுத்த மாதம் பணம் எப்பொழுது வரும் அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.